வெல்லும் சக்தி தாயே, என் வாக்கில் வருவாயே நீயே, வெல்லும் சொல் தருவாயே நீயே. செமஸ்டார் இந்திய தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். 2019 ஆண்டிற்கான ராசி பலனை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த எபிசோடில் நம்ம பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. ஆலபுருஷ ராசியான 3வது ராசியா கொண்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 6ல் 6ஆம் இடமான விருச்சிக ராசியில குரு பகவான் வர்ற இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல கேது பகவானும் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது சரியான கோச்சார நிலை கிடையாது. ஏன்னா ஆண்டு பலன் பார்க்கும்போது நம்ம பொதுவா வருடக்கோள்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலனை சொல்லணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா வருடக்கோள்னு சொன்னா குரு ராகு கேது சனி பகவான் வருடக்கோள்களா வராங்க. அந்த அடிப்படையில இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 4 கோள்களுமே சரியான நிலையில் இல்லை அப்படின்றதால இந்த ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள், நற்பலன்கள் பெருமளவு இருக்காது. கெடுதல் பலன்கள் வராததுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத மட்டும் இந்த எபிசோட நான் உங்களுக்கு சொல்றேன், அதை செஞ்சுக்கலாங்க. பலன்கள் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வருமானத்தை தடை பண்ணும், தனவரவு ஸ்தானம் வருமானத்தை தடை பண்ணும், இல்லை வருமானம் குறைவா இருக்கும், பொருட்கள் வாங்கல சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காத மாதிரி சூழ்நிலைகள் வரும். இந்த ராசிக்காரங்க தினமும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணுவை வழிபட்டு வந்தீங்கன்னா கெடுபலன்கள் குறைவா இருக்கும். அடுத்தபடியா பார்க்க போனோம்னா ராகு இருக்கிற இடம் கடகராசி. ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, ஆமையிடம் எருது சூடா நண்டு கண்டி, இவை ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில், பூமியடை தனித்துயிலும் ராஜயோகம், ஏமாற்றாதே இடைவிடாது 4 கேந்திரங்களில் கிரகம் நிற்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், ராகியர்களை பத்தி ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசியிலையும் ரிஷப ராசியிலையும் கடக ராசியிலையும் கன்னி ராசியிலையும் மகர ராசியிலையும் இருக்கிற ராகு கேதுகள் நற்பலனை செய்வாங்கன்னு சொல்லணும், ரைட். ஆனா இந்த ராசிக்கு அவங்க வருகிற இடம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 2ஆம் இடம் கடகத்துல இருக்கிறதால, இந்த ராகு கடகத்துல இருக்கிறதால மேற்சொன்ன கெடுபலங்கள் குறைவா இருக்கும். ஏன்னா கடகராசி அப்படின்றது ஒரு கணக்கில் எடுத்துக்கணும், கெடுபலங்களும் குறைவா இருக்கும். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைவா இருக்கும், கேது பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களும் குறைவா தான் இருக்கும். அடுத்தபடியா பார்க்க போனீங்கன்னா, வருடக்கோளில் வர்ற குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சக ராசியில இருக்கார். அவரு உங்களுக்கு 7க்கும் 10க்கும் கிரகம். சரி, இப்படி பார்க்கலாமே, 7க்குடைய கிரகம் தனுசும் மீனமா வர்ற அதிபதியா வர்ற குரு பகவான் 6ல் மறைந்து ஒரு நல்ல பலன், சாணப்படி ஒரு நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிற கிரகம் மறையலாம். அதன்படி பார்க்கும்போது குருவாலயம் உங்களுக்கு பெருசா கெடுபலகம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் நற்பலனையும் செய்ய மாட்டார் அப்படின்றது ஒரு விளக்கு, இது விளக்கு. இது 8க்கு அதிபதியாக இருந்து குரு மறைஞ்சார், நற்பலன் செய்வார்.
பன்னெண்டுக்கு அதிபதியா இருந்து குரு பவனமர் செய்வார், தப்பு இல்லை. கேந்திராதிபதி தோஷம் பெற்றிருக்கு, கேந்திராதிபதி அப்படின்றதால இந்த குரு பகவான் மாறு அமரதால கெடுபலன்கள் குறைந்தே இருக்கும். சரி, ரைட்டு. சனி பகவான வந்து நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, அவர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகி ஏழு இருக்கிறார். இப்ப நடக்கிறது உங்களுக்கு கண்ட சனி சொல்லுவாங்க. குடும்ப கர்த்தஸ்தானத்துல வந்து அவர் அமர்ந்திருக்கிறதால தொழில் தேக்கம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தபடி நண்பர்கள் வட்டாரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல சரியான போக்கு இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. மேற்கொண்டு வர மாத கோள்கள் உங்களுக்கு நற்பலன் செய்கிறதா இருந்தால் நற்பலன்கள் நடக்கும். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர இந்த பலன் ஆகப்பட்டது கோச்சாரத்தை அடிப்படையில் வச்சு சொல்லப்பட்ட பலன். உங்களுடைய ஜாதக ரீதியில பிறந்த ஜாதக அடிப்படையில உங்களுக்கு நடப்புல இருக்கிற திசை யோக திசையாக இருந்தால், அதாவது யோக திசைன்னு சொன்னீங்கன்னா கேந்திர திரிகோணாதிபதிகளுடைய திசையா இருந்து யோகம் தர திசையா இருந்ததுன்னு சொன்னால் மேஷ் சொன்ன கெடு பலன்கள் இல்லாமலே கூட போயிட்டும், நடக்காமலே கூட போயிட்டும், நற்பலன்களும் நடக்கும். அதனால இந்த ஜாதகக்காரங்க பயப்பட தேவையில்ல. நீங்க புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளை வணங்கிட்டு வாங்க. அடுத்தபடியா புதன்கிழமையில ஏதாவது ஒரு நாள்ல திருவழிக்கு பக்கத்துல இருக்கிற திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு புதன்கிழமை பகவான வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி கெடுபலன்கள் இல்லாமலும் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் நல்ல முறையாக நடக்கும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்கு 2019க்கான ஆண்டுக்கான பலனை சொல்லியிருக்கிறேன். இந்த பலனில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுனால் கீழே கொடுத்துருக்கிற என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன். மீண்டும் இன்னொரு எபிசோடில் இன்னும் வேறொரு ராசியை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.